சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஆத்தாய பிரவிபோதிதா பகவதா நாராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராண முனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷினி பகவதி அஷ்டாதசாத்யாயினி அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி வசுதேவசுதம் தேவம் கம்சசாலூரவர்த்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்க்ருபா தமஹம் வந்தே பரமானந்த மாதவம். சகனாவவது சகனௌ புனக்து சகவீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்போ நம. ஸ்லோகா நம்பர் 18 சாப்டர் 6 பேஜ் 100-101 ஆத்மன் ஏவாவதிஷ்டதே நிஸ்ப்ருஹஸ் சர்வ காமேப்யஹ யுக்த இத்யுச்யதே ததா. பஹிரங்க சாதனா அந்தரங்க சாதனா இது ரெண்டுத்தையும் வந்து டிஸ்கஸ் பண்ணினதுக்கப்புறம் கிருஷ்ணர் இப்போ நமக்கு தியானஸ்வரூபத்தை பற்றி சொல்லிட்டு வரார் அப்படின்னு பார்த்தோம். ஸோ தியானஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவல் ப்ராசஸ் ஆஃப் மெடிடேஷன் அப்படின்னு பார்த்தோம். எப்படி இந்த தியானத்தை நாம் பண்ணணும். அப்போ இந்த தியானஸ்வரூபத்தில் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குது? 3 ஸ்டேஜஸ் இருக்கு. என்னெல்லாம் இருக்குது? தாரணா, தியானா, சமாதி. இந்த டாபிக்கே சமாதி தான். கரெக்டாக சொல்லலைன்னா தாரணா அப்படின்னா என்ன அர்த்தம்? எதா எந்த எந்த விஷயத்தை பற்றி நாம் வந்து இப்போது தியானம் பண்ண போகிறோமோ அந்த விஷயத்தின் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு பேர் தாரணா அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபோக்கஸ் பண்ணுறதுனா என்ன அர்த்தம்? அந்த ஆப்ஜெக்ட் பற்றின தாட்ஸை வந்து இப்போ நாம் என்டர்டெயின் பண்ணணும். இப்போ வந்து ஃபோக்கஸ் அப்படின்னு சொன்னால் எப்படி அந்த ஃபோக்கஸை வந்து ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே கொண்டு வர முடியும்? எதை பற்றி நான் வந்து தியானம் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேனோ அந்த விஷயத்தை பற்றின விதவிதமான தாட்ஸை வந்து நாம் இப்போது என்டர்டெயின் பண்ணணும். இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு மரத்தை பற்றி தியானம் பண்ண போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் வந்து இப்போ மரத்தை பற்றின தாட் உங்களுக்கு வந்ததுன்னா அதுக்கு பேர் விருக்ஷாகார விருத்தி. இப்போ பானையை பற்றி நாம் வந்து தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா இல்லை நீங்கள் எனிதிங் நீங்கள் எதை பார்த்தாலும் என்ன ஆகிறது அதுக்கு ரிலேட்டடாக நமக்கு மைண்டில் வந்து ஒரு
தாட் ஒன்று ஏற்படுறது இல்லையா. இப்போ அது இப்போ வந்து சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு வாலை பார்க்குறேன் அப்படின்னா இம்மீடியட்டாக இப்போ மைண்டில் என்ன ஆகுறது, ஒரு வால் தாட் ஒன்று வருது. இப்போ அந்த வாலையே நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி என்னுடைய தியானத்தை நான் இப்போ பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணணும், இந்த வால் ரிலேட்டடாக இப்போ தாட்ஸை வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும். வால் எப்படி கட்டப்பட்டிருக்கு, எவ்வளோ செங்கல் இருக்கும், எவ்வளோ இது, அது ரிலேட்டடாகவே நாம் வந்து தாட்ஸை என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மேலே நாம் வந்து இப்போது ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் வந்து தாரணா அப்படின்னு பார்த்தோம். இப்போ நாம் வந்து இங்கே பேசின்னு இருக்கிறது என்ன மாதிரியான மெடிடேஷன், நாம் வந்து ட்ரீ மெடிடேஷனோ பாட் மெடிடேஷனோ பண்ண போகிறதில்ல. என்ன மெடிடேஷன் பண்ணணும், ஈஸ்வரா, ஃபஸ்ட்டு ஈஸ்வரால் நம்ம வந்து ஆரம்பிக்கணும் இல்லையா. அப்போ ஈஸ்வரா ரிலேட்டட் தாட்ஸை வந்து நான் என்னோட மைண்ட் வந்து இப்போ என்டர்டெயின் பண்ணிது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் ஃபோக்கஸிங். அப்புறம் ஈஸ்வரா அதுக்கப்புறம் எங்கே வரணும், இப்போ நம்ம ஆக்சுவலி சிக்ஸ்த் சாப்டர் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான மெடிடேஷன் பற்றி பேசின்னு இருக்கோம் நம்ம இங்கே, வேதாந்திக் மெடிடேஷன். வேதாந்திக் மெடிடேஷன்னா என்ன அர்த்தம், ஆத்மா தியானத்துக்கு பேர் வேதாந்திக் மெடிடேஷன். ஆத்மாவை பற்றின தாட்ஸை இப்போ நான் என்டர்டெயின் பண்ணணும். அப்படி எனக்கு வந்து ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் என்னோடய மைண்டில் இப்போ வர ஆரம்பிச்சிருதுன்னு சொன்னால் நான் ஆத்மாவை ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆகிறது. தத் ஆகார விருத்தி ஏவ தத் தத் விஷய தாரணா. அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ அந்த ஃப்ளோ ஆஃப் தாட்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ எனக்கு வந்து என்னால் வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பற்றின தாட்ஸு, அதே விஷயத்தை பற்றின தாட்ஸு, ஆனால் வேறு வேறு தாட்ஸை வந்து இப்போ என்னால் வந்து கொண்டு வர முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ளோவை இப்போ நான் என்ன பண்ணணும், மெயின்டெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இப்போ நீங்கள் எனி தாட் எடுத்துட்டீங்கன்னா அதோடைய லைஃப் எவ்வளோ நேரத்துக்கு இருக்கும் அப்படின்னா இப்படி ஒரு க்ஷணத்தில் அந்த தாட் வந்து போயிடும். அப்போ நான் இமீடியட்டாக என்ன பண்ணணும், அந்த ஆப்ஜெக்டை பற்றின வேறு ஒரு தாட்டை இப்போ நான் அகெயின் என்டர்டெயின் பண்ணணும், அது திருப்பி போயிடும். அப்புறம் மூணாவது அகெயின் இன்னொரு தாட்டை வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும். இப்போ வந்து இப்போ ட்ரீ மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு தாட்டும் விருட்சாகார விருத்தியாக இருக்கணும், ரெண்டாவதும் வந்து அதே ட்ரீ பற்றின தாட்டாக இருக்கணும், மூணாவதும் அதே ட்ரீ பற்றின தாட்டாக இருக்கணும். அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். அப்போ நம்மளோட மெடிடேஷன் எப்படி இருக்கணும், சஜாதீய பிரத்யய பிரவாக அப்படின்னு நம்ம பார்த்தோமா இல்லை, இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை கேள்விப்படுறீங்களா, பார்த்தோமா, சஜாதீய பிரத்யய பிரவாக. பிரத்யனா தாட்ஸ்னு அர்த்தம், சஜாதீய அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாகவே சஜாதி, அது ரிலேட்டடாகவே நான் வந்து என் தாட்ஸை ஃப்ளோ பண்ண வைக்கிறது. பிரவாகனா என்ன அர்த்தம், ஃப்ளோ ஆகிறது. இப்போ ஃப்ளோ ஆஃப் சிமிலர் தாட்ஸ் அந்த அட்டெம்ப்ட் பண்ணுறோம்ல அதுக்கு பேர் தியானம் அப்படின்னு பேர். ஃபோக்கஸ் பண்ணணும், ஃபோக்கஸ் பண்ணினதை ரீட்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கிறேன் இல்லையா, அதுக்கு பேர் தியானம். இப்போது இந்த முயற்சி அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன தேவைப்படுறது, நம்ம சைடுலேருந்து நம்ம வந்து கொஞ்சம் எஃபர்ட்டை வந்து இந்த இடத்துல போட வேண்டியதாக இருக்குது. அப்போ என் சைடுலேருந்து நான் இனிஷியேட்டிவ் எடுத்தாகணும். அப்போ டெலிபரேட்டாக இப்போ நான் வந்து அதே ஆப்ஜெக்டை பற்றின தாட்ஸை வந்து நான் என்டர்டெயின் பண்ணணும். இப்படி நாம் வந்து கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய மைண்டுக்கு வந்து இந்த சிமிலர் தாட் பேட்டர்ன் என்டர்டெயின் பண்ணுற விஷயம் வந்து மைண்டுக்கு பழகி போயிடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அகண்ட நாம ஜபம் இது எல்லாருமே வந்து நம்ம எல்லாருமே இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்போம். இப்போ எல்லாருக்கும் வந்து ஒரு ஆறு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடி வந்து எல்லோரும் வந்து ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் சொல்லணும் அப்படின்னு வந்து எல்லாருக்கும் வந்து நம்ம சொன்னோம். அதில் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணினா. இப்போ நம்ம வந்து உட்காந்துட்டு ஓகே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 1000 சொல்லணும், ஒரு 1500 சொல்லணும்,
இந்த ஜபத்தை அப்படின்னா என்ன பண்ணுவோம், அதுக்கு நிறையா வந்து கண்டுலாம் பிடிச்சா யூடியூப்பில் வந்து 15 மினிட்ஸுக்கு இது போட்டால் இவ்வளோ நம்பர் ஆஃப் ஜபம் வந்து கவுண்ட் ஆகிறது அப்படின்னு. நம்மளை ஜபம் பண்ண சொன்னால் வேறு யாரோ ஒருத்தர் பண்ணுவா, நான் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாத்தையுமே இனோவேஷன் தான், நம்ம எதுவுமே அதை நோகாமல் எப்படி வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுறேன். சரி ஏதோ ஒன்று அவ்வளோ வாட்டி பண்ணுறனாவது நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கோம்ல, ஒரு வாட்டியாவது அதை கவுண்ட் பண்ணோமேன்றதுனால தான் ஓகே அப்படின்னு விட்டுட்டோம் நாங்கள். ஸோ இப்போ இந்த யூடியூப்பில் போட்டு விட்டோம் அப்படின்னா என்ன ஆகும், நிறைய பேர் என்ன பண்ணுறா, அதை போட்டு விட்டுட்டு வேலையை பார்ப்பான், அது மாட்டுக்கு வந்து அந்த ஜப்பம் வந்து அப்படியே ஓடிண்டே இருக்கும். என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஜப்பம் வந்து கான்ஸ்டண்ட்டாக அப்படியே ஓடிண்டே இருக்கனால ஒரு 1/2 hour 45 minutes அப்படியே ஓடிண்டே இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது அப்படின்னா அகண்ட அப்படின்னு அர்த்தம். அகண்ட அப்படின்னா என்ன அர்த்தம், கண்ட அப்படின்னா கண்ட கண்டமான என்ன அர்த்தம், துண்டு துண்டா விட்டு விட்டு அப்படின்னு அர்த்தம். அகண்ட அப்படின்னா இடைவிடாமல், கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் அதே கண்டினியூஸாக வந்துட்டுருக்கு இல்லையா. இப்போ என்ன ஆகும், நம்ம மைண்டு வந்து இப்போது அது வந்து 45 minutes ஒரு 1/2 hour நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி அதை முடிச்சுட்டு யூடியூப்பை வந்து ஆஃப் பண்ணியிருப்போம், ஃபோன்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு. ஆனாலும் இப்போ வேறு வேலை பண்ணும்போது நம்ம மைண்ட் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், அதே ஜப்பம் யூடியூப்பில் இல்லவே இல்லையே அது. ஆனாலும் இப்போ நம்மளோட மைண்டு வந்து அந்த ராம ஜபத்தை வந்து அதுவாக சொல்லிகிட்டு இருக்கோம், நமக்கு சொல்லியிருக்கவே மாட்டோம். இப்போ நம்ம வந்து ஏன்னா நம்ம அதை கவுண்ட்லாம் பண்ண மாட்டோம் இப்போ இல்லையா. கவுண்ட் பண்ணணும்னா ஃபோக்கஸ்லாம் போட்டு ஓ இவ்வளோ 15 minutes 108,008 அப்படின்னு கவுண்ட் பண்ணியிருப்போம். பட் அது முடிஞ்சதுக்கப்புறமாலும் இப்போ நம்மளோட மைண்ட் வந்து அதே ரிப்பீட் பண்ணுறது, ஆனால் அதுக்கெல்லாம் கவுண்ட்லாம் வச்சுக்க முடியாது. ஏன்னா எனக்கே தெரியாமல் என்னுடைய மைண்ட் வந்து அதை இப்போது ரிப்பீட் பண்ணுறது. இப்போ இந்த தாட் பேட்டர்ன் என்ன ஆகிறது அப்படின்னா நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெஜிஸ்டர் ஆகிடுறது. அதுக்கப்புறம் ஏன்னா அந்த விஷயம் முடிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் கொஞ்சம் நாழி என்னுடைய மைண்ட் வந்து அதையே ரிப்பீட் பண்ணுறது. இப்போ இந்த ராம ஜபத்துக்கு முன்னாடி எதை வந்து நம்மளோட மைண்டை ரிப்பீட் பண்ணியிருக்கோம், இப்போ இது வந்து ரொம்ப ரீசெண்டாக நாம் வந்து எல்லோரும் சேர்ந்துட்ட ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஏதோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஏதோ ஒரு சினிமா பாட்டு, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வந்து நம்மளுக்கே தெரியாமல் நம்மளுடைய மைண்டில் போய் அந்த விஷயம் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கும். இப்போ திடீர்னு ஏதோ வேலை பண்ணியிருக்கும் போது ஒரு 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 பாட்டை நாம் பாடுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அந்த பாட்டு வந்து எத்தனையோ கோடி வாட்டி நான் வந்து கேட்டிருக்கேன், அது போய் என்னுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. அதனால தான் இப்போ வந்து நான் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு டெலிபரேட்டாக எஃபர்ட் போட்டு இப்போ பண்ண முடியாது. சின்ன வயசில் நிறைய நாம் வந்து அதை கேட்டு 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 அது போய் உள்ளே உட்காந்துட்டுருக்கு, திடீர்னு வேறு ஏதோ ஒரு வேலை பண்ணும் பொழுது அது நமக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆனால் நம்மளோட மைண்டுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இந்த இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான சக்தி நம்மளுடைய மனசுக்கு இருக்குது. அந்த இம்ப்ரெஷனை தான் வாசனா அப்படின்னு நாம் வந்து சொல்கிறோம். இப்போ சம்ஸ்காரா அப்படின்னும் அதுக்கு பேர், வாசனா அப்படின்னும் அதுக்கு பேர். அப்போ அந்த வாசனாவுடைய ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அந்த தாட்டுடைய ஃப்ளோ கண்டினியூ ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது டிசைட் பண்ணப்படுறது. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த வாசனை ஸ்ட்ராங்காக இருக்கோ அதனுடைய ஃப்ளோ வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு இருக்கும். கம்மியாக தான் இருந்தது அதனுடைய ஸ்ட்ரென்த் அப்படின்னா ஃப்ளோ வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நின்றுடும். இப்போ நம்ம வந்து சைக்கிளில் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ சைக்கிள் பண்ணுறவாளுக்கெல்லாம் அது தெரியும். என்ன பண்ணுவோம், இனிஷியலாக சைக்கிளை வந்து ஓட்டம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 4-5 pedal பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணலாம், நம்ம அப்படியே பெடலே பண்ணாமல் விட்டால் சைக்கிள் என்ன ஆகும், நிற்குமா போகுமா, போகும். எவ்வளோ தூரத்துக்கு போகும், எவ்வளோ தூரத்துக்கு இனிஷியலாக பெடல் பண்ணினேனோ அதை பொறுத்து நான் இனிஷியலாக பண்ணின அந்த மொமெண்டம் எவ்வளோ நேரத்துக்கு அதால் சஸ்டெயின் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரத்துக்கு நான் பெடலே பண்ணாமல் என்னுடைய சைக்கிள் வந்து இப்படி போகும் இல்லையா. அந்த மாதிரி தான் நம்மளுடைய தாட்ஸும் எவ்வளோ சக்தி வாய்ந்ததான் அந்த வாசனை இருக்குது, அந்த இம்ப்ரிண்ட் இருக்குங்கிறத பொறுத்து அதனுடைய ஃப்ளோ வந்து கண்டினியூ ஆகும். இப்போ வந்து இப்போ சைக்கிள் பெடலே பண்ணாமல் கொஞ்சம் நேரம் போகிறது இல்லை,
அல்ல நம்மளோட எஃபர்ட் ஏதாவது இருக்கா? நம்மளோட எஃபர்ட் எதுவுமே இல்லாமல் சைக்கிள் மாட்டுக்கு அப்படியே போகுது. இன்ஃபேக்ட் நான் சைக்கிள் ஓட்டுறேன் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாமல் அந்த சைக்கிள் அப்படியே போயிட்டுருக்கும் இல்லையா? இப்போ எந்த தாட் ஆர் எந்த விருத்தி நம்மளுடைய எஃபர்ட்டே இல்லாமல் ஏற்படுறதோ அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி அப்படின்னு பேர். டெலிபரேட்டாக என்னோட எஃபர்ட்டே இல்லாமல் ஏற்படுற தாட்டுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி. இப்போ நம்ம வந்து அந்த ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், நான் எந்த எஃபர்ட்டுமே போடாமல் என்னுடைய மனசில் இப்போ வந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சூக்ஷ்ம விருத்தி, சட்டில் தாட் அப்படின்னு அர்த்தம். அது வந்து இன்ஃபேக்ட் நம்மளுக்கு அந்த மாதிரியான தாட் இப்போ என்னோட மனசில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறது கூட நாம் வந்து கவனிச்சிருக்க மாட்டோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து அதை ஃபோக்கஸ் பண்ணலை, நம்மளுடைய அட்டென்ஷனை வந்து நாம் அதுக்கு கொடுக்கலை. இந்த மாதிரி என்னுடைய எஃபர்ட்டே இல்லாமல் இந்த தாட் வருது இல்லை, அதுக்கு பேர் அப்சார்ப்ஷன், சமாதி அப்படின்னு பேர். இப்போ வந்து இந்த ராமநாம ஜபம் இருக்கே, அதை வந்து நான் கொஞ்ச நேரம் டெலிபரேட்டாக எஃபர்ட் போட்டு சொன்னேன், அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணிட்டேன், முடிச்சிட்டேன், அந்த எஃபர்ட்டெல்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வேறு ஏதோ வேலை கண்டினியூ பண்ணுறேன், அப்போவும் அந்த தாட் வந்து இப்போ என்னோடய மனசில் அந்த ரீங்காரம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இப்போ வந்து அது ஓடின் இருக்கு அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து என்ன கூட தெரியாது, நான் இப்போது அதை என் மனசுக்குள்ளே சாண்ட் பண்ணின்னு இருக்கேன் அப்படிங்கிறது கூட தெரியாமல் இருக்கு இல்லையா? அப்போ அங்கே வந்து அந்த டிவிஷனே இல்லை, நான் ஒரு பர்சன், எனக்கு ஒரு மைண்ட் இருக்குது, அந்த மைண்டில் இப்போது ராமநாம ஜபம் சாண்டிங் ஓடின்ருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாமல் அந்த தாட்ஸ் போயின்ட்டுருக்குல்ல, அதுக்கு பேர் சமாதி அப்படின்னு பேர். சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இல்லாத மாதிரி அந்த இடத்துல இருக்குல்ல, ஆக்சுவலி இருக்குது, டிவிஷன் இருக்குது, ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு அந்த டிவிஷன் இருக்கிறது தெரியலை, அந்த மாதிரி ஸ்டேட்டுக்கு பேர் சமாதி. இப்போ வந்து நம்ம தூங்குகிறோம், அந்த தூங்குற அவஸ்தாக்கு என்ன பேர், சுஷுப்தி அவஸ்தா, டீப் ஸ்லீப் ஸ்டேட்டில் நமக்கு ஏதாவது டிவிஷன் தெரியறதா? நான் தூங்குறேன் அப்படிங்கிறது தெரியறதா தூங்கும் பொழுது? அப்போ சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் வந்து தூங்கும் பொழுது நமக்கு தெரியறது இல்லை, ஆனால் தூங்கும் பொழுது தாட்டில் மாடிஃபிகேஷன் ஏற்படுமா ஏற்படாதா? தூங்கும் பொழுது தாட்டில் சேஞ்ச் நடக்குமா நடக்காதா? தாட்டே இருக்கிறது இல்லை, ஓகே, அப்புறம் எப்படி பின்ன எழுந்த உடனே நான் தூங்கினேன் அப்படின்னு எப்படி சொல்கிறோம் பின்ன? தூங்கும் பொழுது அந்த தூங்கின்றிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை நாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலை அப்படின்னு சொன்னால் எப்படி நம்மளால் வந்து தூங்கி எழுந்ததுக்கப்புறம் நான் நன்றாக தூங்கினேன் எப்படி சொல்கிறோம்? தூங்கும் பொழுதும் தாட் மாடிஃபிகேஷன் ஏற்படுறது, ஆனால் அது எனக்கு தெரியறது இல்லை. நான் தூங்கின்னுருக்கேன் அப்படின்னு ரெஜிஸ்டர் ஆகிறதே அந்த தாட் வந்து சூக்ஷ்ம விருத்தி ஆர் காரண ஷரீர விருத்தி அப்படின்னு அதுக்கு பேர். ஏன்னா இப்போ சூக்ஷ்ம சரீரம் டோட்டலாக வந்து எப்படி இருக்கும், பாசிவாக இருக்கும். அதனால் அங்கே என்ன என்ன இருக்குது, இப்போ தூங்கும் பொழுது எதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஆக்சுவலி காரண சரீரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுனால தூங்குறேங்கிறது எங்கே ரெஜிஸ்டர் ஆகிறது, காரண சரீரத்தில் அது ரெஜிஸ்டர் ஆகிறது, அதுவும் தாட் ஃபார்மில் தான் அதுவும் வந்து ரெஜிஸ்டர் ஆகிறது. பட் அந்த விருத்தி வந்து எங்கே ரெஜிஸ்டர் ஆகிறது அப்படின்னா காரண சரீரத்தில் ரெஜிஸ்டர் ஆகிறது. ஏன் இப்போ நம்மளுடைய
சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கிற மைண்ட் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த கரணம் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா டார்மெண்ட்டாக இருக்கிறதுனால அது ரெஜிஸ்டர் ஆகிறதுங்கிறது நமக்கு தெரியறது இல்லை. அது ரெஜிஸ்டர் பண்ணின தாட்டை தான் என்ன பண்ணுறோம் நாம், மறுபடியும் தூங்கி எழுந்ததுக்கப்புறமா ஆக்டிவேட் ஆகி அந்த தாட்டு நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்கிறோம். இதே தான் எல்லா விஷயத்துக்கும் எல்லா தாட்ஸுக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி தான் நடக்கிறது. இன்க்ளூடிங் அகம் பிரம்ம அஸ்மி அப்படிங்கிறதும் ஒரு தாட்டாக தாட் இல்லையா? அகம் பிரம்ம அஸ்மிங்கிறதும் ஒரு விருத்தி தான். அப்போ தாரணா அண்ட் தியானம் இதுக்கப்புறம், அதாவது டெலிபரேட் தாட்டு அதுக்கு மொமெண்டம் கிடைச்ச உடனே என்ன பண்ணிடுறோம் நாம், எந்த எஃபர்ட்டும் போடாமல் அதை அப்படியே நாம் வந்து விட்டுடுறோம். இந்த எஃபர்ட்டும் அதுக்கு இப்போது தேவைப்படுறது இல்லை. இப்போ அந்த மொமெண்டம்லேயே அந்த தாட் இப்போது கண்டினியூ ஆக ஆரம்பிக்கிறது. அந்த எஃபர்ட்டே இல்லாமல் கண்டினியூ ஆகிற தாட்டை தான் நாம் வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சூக்ஷ்ம விருத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இங்கே அங்கே எப்படி இருக்கும் நமக்கு அப்படின்னா, சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் டிவிஷன் இருக்கிறதே நமக்கு தெரியறது இல்லை. பட் ஆக்சுவலி ஸ்பீக்கிங் டிவிஷன் இருக்குது, ஆனால் அது நமக்கு அந்த நேரத்தில் தெரியறது இல்லை. அந்த சமயத்தில் அது மேனிஃபெஸ்ட் ஆகிறது இல்லை. இப்போ வந்து இந்த மெடிடேட்டர், அப்புறம் நான் மெடிடேட் பண்ணுற ஒரு விஷயம், மெடிடேட்டட் அப்பான் சம்திங் இருக்கு இல்லையா, அந்த டிவிஷன் இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியறது இல்லையா, அதனால இந்த சமாதிக்கு பேர் நிர்விகல்பக சமாதின்னு பேர். விகல்பம்னு சொன்னால் டிவிஷன் அர்த்தம், நிர்விகல்பம்னு சொன்னால் டிவிஷன் இல்லாதன்னு அர்த்தம், டிவிஷன் லெஸ். ஸோ ஸ்டேட் ஆஃப் டிவிஷன் லெஸ். என்ன டிவிஷன்? சப்ஜெக்டு ஆப்ஜெக்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டு எதையோ யூஸ் பண்ணி தானே நான் வந்து பண்ணுறேன்ல, அந்த டிவிஷன் கூட இப்போது இருக்கிறது இல்லை. இப்போ டிவிஷன் லெஸ் அப்படின்னு சொன்ன உடனே அதெல்லாம் ஆப்சென்ட் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. டிவிஷன் லெஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்து அது இப்போ யோசிச்சுட்டு இருக்கேங்கிறது கூட எனக்கு தெரியலன்னா நானே இல்லைன்னு அர்த்தமா? நான் வந்து அதை ஃபீல் பண்ணலை, அந்த டிவிஷனை நான் வந்து இப்போது ஃபீல் பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்காக எல்லாமே வந்து அந்த இடத்துல காணாமல் போய்டுறது, மறைஞ்சி போய்டுறது அப்படின்லாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. இப்போ வந்து ஒரு டம்ளரில் தண்ணி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில் நாம் வந்து உப்பை போடுறோம். இப்போ உப்பை என்னாச்சு? காணாமல் போச்சு அப்படின்னு சொன்னால் உப்பு என்ன ஆச்சு? உப்பு அதனுடைய ஒரிஜினல் ஃபார்மில் இப்போ அவைலபிளாக இல்லை, கரெக்டா? உப்பு எப்படி இருக்குமோ, கல் உப்போ இந்த உப்போ அது எப்படி இருக்குமோ அந்த ஃபார்மில் அவைலபிளாக இல்லை, ஆனால் அது இப்போது ரிசால்வ்டு ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ உப்பே ஆப்சண்ட்டு தண்ணி இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? உப்பு அப்படிங்கிறது அதோட ஒரிஜினல் ஃபார்மில் இப்போது பார்க்க முடியாது. அதே மாதிரி சமாதி அப்படிங்கிற ஸ்டேட்டில் இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் நமக்கு ப்ராமினெண்ட்டாக தெரியாது. எப்படி தூங்கும் பொழுது நான் தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு எனக்கு டெலிபரேட்டாக தெரியாதோ, ஆனால் நான் தூங்கின்னு தானே இருக்கேன், அந்த தாட் ரெஜிஸ்டரும் ஆகிறது இல்லை. இப்போ திருப்பியும் வந்து மைண்டு வந்து ஆக்டிவாக ஆகும் பொழுது தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணின விஷயத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினேன் அப்படின்னு நம்ம மைண்ட் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இல்லையா. அந்த மாதிரி சமாதி அப்படிங்கிற ஸ்டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிவிஷன்ஸ் எல்லாம் ஆக்சுவலி இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா டிவிஷன் லெஸ் மாதிரி தான் அது எனக்கு அப்பியர் ஆகும். அதனால் அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. ஸோ இந்த ஸ்லோகத்தில் 18th ஸ்லோகம் என்ன சொல்கிறார் கிருஷ்ணர்? விநியதம் சித்தம், விநியதம் சித்தம். இப்போ இந்த மனசை வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, வெளி விஷயங்கள்லேருந்து இந்த மனசை வித்ரா பண்ணினதுக்கு அப்புறம், வித்ரா பண்ணுறதுனா என்ன அர்த்தம்?
இப்போ மைண்டு வந்து ஃபிசிக்கலாக எங்கேயோ போயின்னு இருக்கே, அதை நான் கை காலெல்லாம் பிடிச்சி குழந்தையெல்லாம் அடம் பிடிச்சா அப்படியே தர 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 எழுதுன்னு வருவோமே, அந்த மாதிரி ஃபிசிக்கலாக நம்மளால் மைண்டெல்லாம் வந்து எங்கேயும் போய் பிடிக்கலாம் முடியாது. அப்படின்னா வித்ரா பண்ணுறதுனா பின்ன என்ன அர்த்தம்? இப்போது என்னோட மைண்டு அவைலபிளாக இல்லை மெடிடேட் பண்ணுறதுக்கு, இல்லை அதனால தான் நான் வித்ரா பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கு? வேற ஏதோ தேவையில்லாத விஷயங்களை பண்ணிட்டு இருக்குல்ல, அந்த தேவையில்லாத தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பேர் மைண்டை வித்ரா பண்ணுறதுன்னு அர்த்தம். சிம்பிளாக தானே இருக்கு. மைண்ட் வித்ராவல்னா என்ன அர்த்தம்? கண்ணு காது மூக்கு எல்லாம் தொடர்ந்துருக்கா, அப்போ எல்லா விஷயங்களும் இப்போ மைண்டில் எகேன் ரெஜிஸ்டர் ஆகுமா? அதனால தான் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணிடணும், செக்யூர்டட் பிளேஸ்க்கு போகணும், கண்ணை மூடிக்கணும், அதெல்லாம் சொல்கிறாளா? இப்போ நம்ம வந்து வெளி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆனால் என்ன ஆகும், மைண்டு கேட்குமா நம்ம சொன்ன பேச்சை? வேற இதை தானே நீ க்ளோஸ் பண்ண, ஆல்ரெடி நான் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கேனே, அதை நான் இப்போ ப்ளே பண்ணினேன்னா நீ என்ன பண்ணுவே அப்படின்னு கேட்டு மைண்ட் என்ன பண்ணும், திருப்பி எல்லா விஷயங்களையும் ப்ளே பண்ணி காமிக்கும் நமக்கு. அப்போ என்ன பண்ணணும், அந்த மைண்டை என்ன தாட்டை ப்ளே பண்ணுறதோ அதை என்டர்டெயின் பண்ணாமல் இருந்துட்டேல் அப்படின்னா இப்போ மைண்டை நாம் வந்து வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ சப்போஸ் நம்ம வந்து தியானம் பண்ண உட்காரும் பொழுது ஆஃபீஸ் ஞாபகம் நமக்கு வந்தது, ஒரு வேறு ஏதோ ஞாபகம் நமக்கு வந்தது அப்படின்னா, இப்போ ஆஃபீஸ் ஞாபகம்னா ஐயோ நம்ம வந்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகணும், நம்ம பாஸ் வந்து திட்டுவா, நம்ம வேலையை முடிக்காமல் வந்துட்டோம், இப்படி வரிசையாக தாட் வந்ததுன்னா ஆஃபீஸ் ஆகார விருத்தின்னு பேர் இது. நம்ம என்ன பண்ணுறோம், ஆஃபீஸ் மெடிடேஷனை பக்காவாக பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். இப்போ நம்ம இப்போ ஆக்சுவலி என்ன மெடிடேஷன் பண்ணணும், கிளாஸில் வந்து என்ன சொல்லி கொடுத்தோம், என்ன சொல்லி கொடுத்துருக்கோ ஆத்மாவை பற்றி என்னெல்லாம் நாம் வந்து கற்றுன்ருக்கோமோ அது ரிலேட்டடாக தாட்ஸை பண்ணாமல் என்டர்டெயின் பண்ணணும். அப்போ ஆஃபீஸ் தாட் வந்ததுன்னா நெக்ஸ்ட் தாட் ஓகே கரெக்டு தான், நம்ம வேறு நாளைக்கு போய் திட்டு வாங்கணும் அப்படின்னு அந்த தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் அப்படியே அதை கட் பண்ணிட்டேள் அப்படின்னா அந்த விஷயத்துலேருந்து மைண்டை வந்து வித்ரா பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வேண்டாத தாட்டை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், இப்போ ஆத்ம தியானம் நான் பண்ணணும்னா என் மைண்டை எதுலேருந்து வித்ரா பண்ணணும்? வெரி குட், அனாத்மா விஷயத்துலேருந்து என்னுடைய மைண்டை இப்போ நான் வித்ரா பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், எந்த அனாத்மா பற்றின தாட்ஸையும் நான் என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும். இப்போ வீடு பற்றின தாட் இருக்கக்கூடாது, யாரு ஸ்பௌஸ், ஓகே ஸ்பௌஸ் பற்றின தாட் இருக்கக்கூடாது, அப்புறம் பொசஷன் பற்றின தாட் இருக்கக்கூடாது, எல்லா ரிலேட்டிவ்ஸு அவளை பற்றின தாட் இருக்கக்கூடாது, எனி திங் கனெக்டட் வித் அனாத்மா. அனாத்மா அப்படின்னு சொன்னாலே மூணு விஷயம் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரணும். என்னது அனாத்மானா? என்னது இந்த வேர்ல்டு, அப்புறம் இந்த பாடி, அப்புறம் மைண்டு, இது மூணுமே அனாத்மா. ஒன்று நான் என் சொந்தக்காரர்களை பற்றி நினைப்பேன், இல்லைன்னா என்னை பற்றி நான் யோசிப்பேன். என்னை பற்றினா என்ன, என்னை பற்றி யோசிப்பேன், என்னோட லோவர் ஐயை பற்றி நான் யோசிச்சுட்டு இருப்பேன். பாடி மைண்டு இதை பற்றி யோசிப்பேன் இல்லையா, இதெல்லாம் அனாத்மாவே சேர்ந்தது. அப்போ இந்த தாட்ஸை நாம் என்டர்டெயின் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா மைண்டை வித்ரா பண்ணிட்டோம்னு அர்த்தம். அப்போ வேர்ல்டு பற்றின தாட்டோ பாடி பற்றின தாட்டோ மைண்டு பற்றின தாட்டோ என்டர்டெயின் பண்ணக்கூடாது. இப்படி இருக்கிறதுக்கு பேர் சித்தம் வீணியதம், வித்ரான், வித்ரான் மைண்ட். ஸோ எப்படி பண்ண முடியும் அதை? சர்வகாமேபியோ நிஸ்பிருகா, சர்வகாமேபியா நிஸ்பிருகா. இப்போ அந்த அனாத்மாவை பற்றின தாட்ஸை நான் என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு என்ன இருக்கணும், அனாத்மா விஷயத்து மேலே எனக்கு டிட்டாச்மெண்ட் இருக்கணும். டிட்டாச்மெண்ட்டை நான் டெவலப் பண்ணிட்டா தான் என்னால் வந்து அது ரிலேட்டடான தாட்ஸை என்டர்டெயின் பண்ணாமல் இருக்க முடியும். இப்போ ஜென்ரலி நீங்கள் உங்களோட மைண்டை கவனித்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான தாட்ஸ்
அது ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா, ஒன்று உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும், இல்லைன்னா பிடிக்காத விஷயமா இருக்கும். பிடிக்காத விஷயம், ஐயோ அது எனக்கு வந்துடக்கூடாது, அதை பற்றி யாருமே என்கிட்ட பேசிடக்கூடாது அப்படின்னு இருக்கும். இல்லைன்னா பிடிச்சதுன்னா அதை பற்றியே நான் வந்து என்டர்டெயின் பண்ணுவேன், அது ரிலேட்டடாக எல்லாருக்கிட்டையும் பேசணும் அப்படின்னும் நான் வந்து ஆசைப்படுவேன். நம்மளுடைய தாட்ஸை ஜென்ரலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ராகத்வேஷ பேஸ்டு தான் நம்மளுடைய தாட்ஸ் வந்து ஜெனரேட் ஆகுது. நீங்கள் என்ன சீக்ரெட் பிளேஸ்க்கு வேணாலும் போய் உட்காந்து தியானம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க, எங்கே போனாலும் என்ன கூடவே வரும், ராகத்வேஷம் கூடவே வரும். இப்போ சர்வகாமேபியா நிஸ்பிருகா அப்படின்னா எல்லா அனாத்மா விஷயத்திலிருந்தும் டிட்டாச்சா இருக்கிறது. காமஹா அப்படின்னா இந்த இடத்துல வந்து அனாத்மான்னு அர்த்தம், அனாத்ம விஷயம், ஒவ்வொரு அனாத்ம விஷயத்திலிருந்தும் ஆப்ஜெக்ட் ஆஃப் அட்டாச்மெண்ட்டுன்னு அர்த்தம் காமஹா அப்படின்னா. அதனால்தான் என்ன சொல்றா, தியானம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வைராக்கியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், பற்று இல்லாமல் இருக்கணும், விராகா சொல்கிறோம்ல அது வந்து இம்பார்ட்டன்ட். அட்டாச்மெண்ட்டோட தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் தியானமே இல்லை. ஸோ சர்வகாமேபியா நிஸ்பிருகாசன் சித்தம் வீணியதம் பவதி. ஸோ டிட்டாச்சாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்மளுடைய மைண்டு நம்ம சொன்னதை கேட்கும், அனாத்மா பற்றின தாட்ஸ் எல்லாம் இப்போ என்டர்டெயின் பண்ணாமல் இருக்கும். இப்போ மைண்டு வந்து அனாத்ம ஆகார விருத்தியிலிருந்து ஃப்ரீ ஆயிடுது அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து என் கையில் வந்து ஒரு ஏதோ ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தர் வந்து என்கிட்ட வேற ஒரு பொருளை கொடுக்குறா அப்படின்னா, அவள் கொடுக்குற பொருள் என் கையில் இருக்கிற பொருளோட சப்போஸ் பெருசாக இருந்தது அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணணும், என் கையில் என்ன இருக்கோ அதை கீழே வச்சுட்டு அந்த பெருசாக இருக்கிறதையும் வந்து வாங்கிக்கணும் இல்லையா. இப்போ கை ஃப்ரீ ஆனாதான் என்னால் அதை விட பெருசாக இருக்கிற ஒரு பொருளை வந்து எடுத்துக்க முடியும். அது மாதிரி மைண்டு வந்து ஆல்ரெடி ஃபுல் ஆஃப் அனாத்மா தாட்ஸ், ப்ரீ ஆக்குப்பைடு வித் அனாத்மா தாட்ஸ் அப்படின்னு இருக்கும் பொழுது எப்படி ஆத்ம தியானத்துக்கு அது வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால இப்போ மைண்டை வந்து அனாத்மா தாட்லேருந்து வித்ட்ரா பண்ணி என்ன பண்ணணுமா, ஆத்மனி ஏவ அவதிஷ்டதே, ஆத்மனி ஏவ அவதிஷ்டத்தேனா மைண்டை ஆத்மாவில் ஃபோக்கஸ் பண்ணு, ஆத்மா பற்றின தாட்லேயே இப்போ நிலச்சி இருக்கணும். மைண்ட் ஷுட் டுவெல்வ் இன் ஆத்மா. அகெயின் இதை வந்து நாம் ஃபிசிக்கல் சென்ஸில் எடுத்துக்க கூடாது. இப்போ வந்து இந்த ஃபோன் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபோன் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, டேபிளில் லொக்கேட் ஆகிருக்கு. அந்த மாதிரி இப்போ ஆத்மாவில் மைண்டை லொக்கேட் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தப்பாக நாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது. ஏன் அப்படி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கூடாது, ஆத்மா எங்க இருக்கு, ஆத்மா சர்வகதா ஆல் பர்வேடிங். இப்போ மைண்டை வந்து மைண்ட் எங்கேயோ இருக்கு, அதை புல் பண்ணி இப்போ ஆத்மாவில் ஒட்ட வைக்கணுமா, ஆத்மா ஆல் பர்வேடிங்னா ஆத்மா எங்கேயும் ஆல்ரெடி இருக்கும், மைண்ட்லையும் ஆத்மா பர்வேட் பண்ணிட்டு தான் இருக்கும். மைண்டையும் ஆத்மாவையும் நம்மளால் வந்து பிரிக்கவே முடியாது. மைண்ட் அப்படிங்கிறது ஒரு க்ஷணம் கூட ஆத்மாலேருந்து விலகியே இல்லை. அதனால நோ க்வெஸ்டின் ஆஃப் ஆத்மா மைண்டு கம்மிங் டு ஆத்மா அப்படிலாம் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது. என்டையர் கிரியேஷனே இப்போ எதில் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு, ஆத்மாவில் தான் ரெஸ்ட் ஆகின்னு இருக்கு. ஆகாஷம் மாதிரி கான்ஷியஸ்னஸும் வந்து ஆல் பர்வேடிங். அதனால மைண்டுனால ஆத்மாவை விட்டு எப்பவும் எங்கேயும் போக முடியாது. அப்போது மைண்டு ஆத்மாலையே டுவெல் ஆகணும் அப்படின்னா என்ன அர்த்தம், எப்படி இதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், நாம் மைண்டில் ஆத்மாவுக்கு ரிலவெண்ட்டாக இருக்கிற தாட்ஸை
நாம் என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். கரெக்டா? ஏன்னா ஆல்ரெடி மைண்டில் ஆத்மா இருக்கு, ஆனால் அது ரிலேட்டட் தாட்ஸை நாம் இப்போ வந்து என்டர்டெயின் பண்ணணும். இப்போ வந்து நம்ம சொல்லுவோம்ல, நம்மளோட ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்போ ஏதாவது ஒரு ஊருக்கெலாம் போயிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கேதார்நாத் போயிட்டு வந்தோம், போயிட்டு வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு எப்படி இருந்தது? மனசு முழுக்க கேதார்நாத் நிறைஞ்சி இருக்கு அப்படின்லாம் சொல்லணும் நம்ம, இல்லையா? யார்கிட்டயாவது அந்த இடத்துக்கே போகாதவாக்கிட்ட நம்ம பெருமையெல்லாம் எப்படி பீத்தினோம், அப்படியே எப்படி இருந்தது தெரியுமா கேதார்நாத், அப்படி இருந்தது, அப்படியே ஸ்னோவாக இருந்தது, இதெல்லாம் இருந்தது. இப்போ மனசு முழுக்க கேதார்நாத் தான் நிறைஞ்சிருக்கு, நீ கூட ஒரு வாட்டி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. என் மனசு முழுக்க கேதார்நாத் நிறைஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? என்னுடைய மனசில் வர தாட்ஸ் எல்லாமே கேதார்நாத் ரிலேட்டட் தாட்ஸாகவே இருக்குது. என்னால் கேதார்நாத் அப்படிங்கிற விஷயத்த மறக்கவே முடியலை. என்ன பண்ணினாலும் எனக்கு அது ரிலேட்டட் தாட்ஸே என்னுடைய மைண்டில் வந்து வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போது என்னுடைய மனசு ஆத்மாலேயே மூழ்கியிருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? என் மனசு இப்போது ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸே என்னுடைய மைண்டில் இப்போ இருக்கணும். அப்போ அந்த தாட் மாறிண்டே இருக்குல்ல, தாட் மாடிஃபிகேஷன் நடக்கிறதுல, இப்போ அந்த தாட் மாடிஃபிகேஷனும் எது ரிலேட்டடாக இருக்கணும் அப்படின்னா ஆத்மா ரிலேட்டடாகவே இருக்கணும், ஆத்மா சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். ஸோ ஆத்மாக்கார விருத்தி ஏவ. அதனால தான் நம்ம வந்து ரிப்பீட்டடாக வேதாந்தால் என்ன சொல்லுவா அப்படின்னா, வேதாந்திக் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னால் தாட்லெஸ் ஸ்டேட்டு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பேர் ராங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான். மெடிடேஷன் அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் என்ன நினச்சிட்டுருவா, இனிஷியலாக நாம் வந்து கண்ணெல்லாம் மூடிட்டு உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், அது கஷ்டமாக இருக்கும். அப்புறம் போக 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 நம்ம வருஷக்கணக்கில் ப்ராக்டிஸ் பண்ணினோன்னா ஒரு நாள் நமக்கு எந்த விதமான தாட்ஸும் இல்லாமல் நம்ம மைண்டு வந்து அப்படியே ஃப்ரீயாக இருக்கும். அது வந்து நம்மளுடைய எய்மே கிடையாது. வேதாந்தத்தை பொறுத்த வரைக்கும் தாட்ஸ் இருக்கணும். மைண்டுனால என்ன அர்த்தம்? தாட்ஸ் ஜென்ரேட் ஆனால் தான் அதுக்கு பேர் மைண்ட் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நாம் எதில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறோன்னா, என்ன மாதிரியான தாட்ஸு உன்னுடைய மைண்டில் இருக்குது, எது ரிலேட்டடாக உன்னுடைய தாட்ஸை நீ இப்போ வந்து ஜெனரேட் பண்ணுற, எது ரிலேட்டடாக நீ என்டர்டெயின் பண்ணுற, அதில் தான் வேதாந்தம் நம்மளை ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறது. இப்போ தாட்லெஸ்லாம் சொல்கிறாள்ல, ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வளர்க்க ரிலாக்ஸ்டாக இருப்பாள். இப்போ இந்த யோகிக் மெடிடேஷன்லாம் இருக்குல்ல, அவளாம் என்ன சொல்லுவாள் அப்படின்னா இந்த நிர்விகல்பக சமாதி எல்லாம் சொல்லுவாள், டிவிஷன் லெஸ் ஸ்டேட்லாம் போவாள். அப்படின்னா என்னென்னா எந்த தாட்டுமே இல்லாமல் அவள் வந்து மைண்டு வந்து அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுவாள், எந்த தாட்டும் இல்லாமல் இருக்கும். பட் எவ்வளோ நேரத்துக்கு அந்த மாதிரி இருக்க முடியும்? திருப்பியும் அவள் வந்து இந்த சமாதியை விட்டு வெளியில் வந்தால் அவள் என்ன சொல்கிறா, அது எப்படி இருக்குமா, அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா, அந்த சமாதி ஸ்டேட்டை விட்டு வெளியில் வந்தால் 1000 தேள் கொட்டினா இப்படி வலிக்கும், அந்த மாதிரியான ஒரு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த மாதிரி கஷ்டம்லாம் நம்ம ஒன்றும் படவே வேண்டாம். நாம் என்ன பண்ணணும், தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும். ஆனால் என்ன மாதிரியான தாட்ஸு? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை வந்து நாம் என்டர்டெயின் பண்ணணும். என்ன மாதிரியாக இருக்கணும் அது? ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ்னால் எப்படி பண்ணணும் அதை? யார் அந்த ஆத்மா? நான் ஆத்ம சைத்தன்யம், இப்படி இருக்கணும் நம்மளுடைய தாட்ஸ். இப்போ வந்து நான் தியானம் பண்ணிட்டு இருக்கேன், என்னோட மைண்டில் இந்த பர்டிகுலர் தாட் இப்போது வந்திருக்கு அப்படிலாம் சொல்கிறோமே, இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, சைத்தன்யம் இருக்கிறதுனால தான் எனக்கு இதெல்லாம் இப்போது தெரிய வருது. அப்போ சைத்தன்யம் என்னவா இருக்குது அப்படின்னா, அவேர்னஸ் பிரின்சிப்பிளாக இருக்குது, எல்லாத்தையும் எனக்கு அது பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளுக்கு ஒரு செகண்ட் எதுவுமே இப்போ என்ன யோசிக்கணும்னே தெரியலையே அப்படின்னு ஒரு செகண்ட் இருந்தால், எதுவுமே யோசிக்கலை அப்படிங்கிறதையும் எனக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் தான்
பிரகாசப்படுத்தி காமிக்கிறது. ஸோ அவேர்னஸ் பிரின்சிபலாக நான் ஆல் த டைம் இருக்கேன். இப்போ நான் அப்படிங்கிறது தாட்டா தாட் இல்லையா? நான் அப்படிங்கிறது கண்ண மூடின்னு எல்லாரும் ஒரு வாட்டி நான் சொல்லி பாருங்க. தாட்டு தானே அது, வாயை விட்டு சொல்லிட்டோம்னா வெர்பலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். எக்ஸ்பிரஸ் பண்ணாத வரைக்கும் அது வந்து மென்டலாக ஒரு தாட்டு. அப்போ அந்த நான் அப்படிங்கிறது என்னவா இப்போ இருக்குது அப்படின்னா, என்னெல்லாம் நடக்கிறதோ அத்தனையும் அது வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்குது. இப்போ நான் எப்படி இருக்கேன் அப்படின்னா, சாட்சி சைத்தன்யமாக நான் ஆல் த டைம் அவைலபிளாக இருக்கேன். ஸோ இது மாதிரி நாம் ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை வந்து கண்டினியூஸாக என்டர்டெயின் பண்ணணும். அப்போ அகேன் இப்போ இவ்வளோ தாட்ஸ் வருதா, ஆனால் ஆத்மாவை பற்றின தாட்ஸை திருப்பி நம்ம ஜென்ரேட் பண்ணும்பொழுது என்ன சொல்லணும், எனக்கும் இந்த தாட்டுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இப்போ எப்படி வந்து ஹால் முழுக்க லைட்டு இருக்குது, ஆனால் அந்த லைட்டுக்கும் இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒருத்தருக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லை. ஹாலில் எவ்வளோ மூமெண்ட் நடந்தாலும், என்னெல்லாம் மூமெண்ட் நடக்கிறதோ அது எல்லாத்தையும் லைட்டு பிரகாசப்படுத்தி காமிக்கிறது, ஆனால் எந்த மூமெண்ட்டுக்கும் லைட்டுக்கும் ஒரு கனெக்ஷன் கூட இல்லை, சம்பந்தம் இல்லை. அப்போ லைட்டை வந்து எதனாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது மாதிரி ஆத்மாவாகிய என்ன எதாலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அப்படின்னா அகம் அசங்கஹா. இப்படி நாம் வந்து ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸை வந்து என்டர்டெயின் பண்ணணும். இது வந்து அகெயின் இது ஒரு ஃபார்ம் ஆஃப் தாட். அகம் சாட்சி, அகம் நித்யஹா, அகம் அஜஹா. அந்த கீதா ஸ்லோகம்லாம் நம்மளுக்கு வந்து செகண்ட் சாப்டர் ஸ்லோகம்லாம் ஞாபகம் இருந்தது அப்படின்னா, அதுலேருந்து ஒரு ஒரு வேர்டாக நாம் வந்து ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் அப்ப அஹம் ந ஜாயத்தே, அஹம் ந மிரியத்தே, அஹம் நித்யா, அஹம் சுத்தா, அஹம் சாஸ்வதா, அஹம் புராணா, இப்படின்னு நாம் வந்து அதுலேருந்து வேர்ட்ஸ் எல்லாம் எடுத்து அந்த மாதிரி தாட்ஸை என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு பேர் நம்மளுடைய மைண்டு முழுக்க ஆத்மா நிறைஞ்சு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதுலேயே நான் வந்து டுவெல் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் வரதும் இல்லை போகிறதும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து கோவில் சன்னதியெல்லாம் திறக்கிறதுக்கு முன்னாடியே சப்போஸ் போயிட்டேன் அப்படின்னா, போய் உட்காந்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க, போய் மண்டபத்தில் போய் தியானம் பண்ணலாம் அப்படின்னு போய் நீங்கள் உட்காந்துக்கிறேன். தியானம் பண்ணலான்னு போய் உட்காந்தா என்ன நடக்கும்? ஆக்சுவலி தியானத்தை தவிர பாக்கி எல்லாம் நடக்கும். அப்போ என்ன பண்ண ஆரம்பிப்போம், யார் வரா யார் போகிறா, யாரால் பொறுமையாக வெயிட் பண்ண முடியறது சன்னதி திறக்கிற வரைக்கும், யாருக்கு வந்து பொறுமை இல்லை. இப்போ அது வந்து எப்படி வந்து அந்த கோவிலில் இருக்கிற லைட்டு வரது போகிறது, வரவா போகிறவா எல்லாரையும் வந்து அது நமக்கு தெரியப்படுத்துறது, ஆனால் வரவாளுக்கும் போகிறவாளுக்கும் வந்து அந்த லைட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அந்த மாதிரி இப்போ நம்மளோட மைண்டு வந்து நீங்கள் கோவில் மாதிரி எடுத்துக்கோங்க, தாட்ஸ் தான் வந்து வந்து போகிற மக்கள், கான்ஷியஸ்னஸ் வந்து லைட் மாதிரி. அப்போ நான் வரதும் இல்லை நான் போகிறதும் இல்லை. அப்போ மைண்டு முழுக்க ஆனால் என்ன இருக்குது, தாட்ஸ் வந்து மைண்டு முழுக்க இருக்குது. இப்போ நான் வந்து பேசின்னு இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கேள், கேட்டுருக்கேளா? இப்போ கேட்டுருக்கோம் அப்படின்னா என்ன நடக்கிறது உங்களோட மைண்டில், நான் பேசுகிற ஒரு ஒரு வார்த்தைக்கும் உங்களோட மனசில் ஒரு ரிலெவெண்ட் தாட் வந்து ஜென்ரேட் ஆகிறது. ரிலவெண்ட் தாட் ஜென்ரேட் ஆகலைன்னா நான் பேசுறது ஒன்றுமே உங்களுக்கு புரியாது. அப்படியே பெப்பரை பேன அப்படியே உட்காந்துட்டு இருப்போம், என்ன பேசுகிறா அப்படின்னு உட்காந்துட்டு இருப்போம். இப்போ நம்மளுக்கு புரியறது ஏதோ புரியணும்னா கூட என்ன ஆகணும்னா, அதுக்கு ரிலேட்டடாக தாட்ஸ் வந்து இப்போ நம்மளோட மைண்டில் வந்து ஜென்ரேட் ஆகணும். இப்போ நம்ம பேசுறது எல்லாம் எதை பற்றின தாட்ஸு, ஆத்மாவை பற்றின
தாட்ஸ். அதனால இப்போ உங்களுடைய மைண்டில் ஜெனரேட் ஆகிற தாட்ஸ்க்கு பேர் அகண்டாகார விருத்தி அப்படின்னு பேர். அகண்ட ஆகார விருத்தி, எனி தாட் பேட்டர்ன் விச் இஸ் கனெக்டட் டு கான்ஷியஸ்னஸ், அதுக்கு பேர் அகண்டாகார விருத்தி. இப்போ இந்த தாட் பேட்டர்னை நாம் வந்து என்டர்டெயின் பண்ணினோம் அப்படின்னா அதுக்கு பேர் ஆத்மனி அவதிஷ்டதி, ஆத்மாலேயே டுவெல் பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அபைடிங் இன் ஆத்மா, தாட்டே இல்லாமல் இருக்கிற நிலை கிடையாது, ஆனால் மனசு முழுக்க இப்போது ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ் இருக்கிறது. ஸோ அகம் ஏகா, அகம் அசங்கா, அந்த மாதிரி தாட்ஸை வந்து நாம் ஜெனரேட் பண்ணணும். அகம் வந்து நிர்விகாரகா, நிராகாரகா, ஆனால் நான் வந்து இப்போது அந்த நிராகார ஆத்மா இப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன், ஆகார உடம்பை வந்து பிரகாசப்படுத்துகிறேன். அப்படியெல்லாம் நீங்கள் வந்து உங்களோட தாட்ஸை வந்து ஜெனரேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு பேர் ஆத்ம தியானம் அப்படின்னு பேர். ஆத்மன் ஏவ அவர் திஷ்டதே, ஆத்மாவை பற்றின தாட்ஸை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மூலமாக நம்மளோட மைண்ட் என்ன ஆகிறதா, ஆத்மா விஷயத்திலேயே இப்போது நிலச்சி இருக்குது. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் யுக்தா, யுக்த இத் யுச்சியதே. யுக்த அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல சமாதி அப்படின்னு அர்த்தம், யோகா அப்சார்ப்ஷன். அப்போ இந்த சமாதி இருக்கு இல்லையா, நான் சொன்ன மாதிரி இந்த சமாதி வந்து ரெண்டு விதமாக இந்த சமாதியையே வந்து நாம் பிரிக்கலாம். ஒன்று வந்து சவிகல்பக சமாதி, இன்னொன்று வந்து நிர்விகல்பக சமாதி. இப்போ வந்து என்னுடைய எஃபர்ட் வந்து இன்வால்வ் ஆச்சு இந்த அப்சார்ப்ஷனுக்கு, என்னுடைய எஃபர்ட் வந்து தேவைப்படுறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சவிகல்பக சமாதி. நான் இப்போ ஃபோக்கஸ் பண்ணி கஷ்டப்பட்டு அந்த தாட்டையே இப்போ மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் சவிகல்பக சமாதி. அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு தான் எஃபர்ட் போட்டேன், அதுக்கப்புறம் என்ன எடுத்தேன், இந்த போட்ட எஃபர்ட்டோட மொமெண்டம் இப்போது கண்டினியூ ஆகிறது, என்னோடய எஃபர்ட்டே இப்போ அதுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி. சைக்கிள் ஞாபகம் வச்சுக்கலாம், பெடல் பண்ணுறேன் சவிகல்பக சமாதி, பெடல் பண்ணாமல் அப்படியே கொஞ்சம் நேரம் போகிறது வந்து நிர்விகல்பக சமாதி. ஸோ யுக்த இத் யுச்சதே. ஸோ அந்த ஸ்டேட் ஆஃப் மைண்டு எப்படி இருக்குது அப்படின்னு கிருஷ்ணன் வந்து நெக்ஸ்ட் ஸ்லோகத்தில் நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுக்குறார், என்னன்னு பார்ப்போம். யதா தீபோ நிவாதஸ்தஹ நீங்கதே சோபமா ஸ்மிருதா யோகினோ யத சித்தஸ்ய யுஞ்சதோ யோகமாத்மனஃ. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறார் அப்படின்னா ஒரு தீபம், அதை வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிறார். இப்போ வந்து நாம் ஒரு விளக்கு ஏற்றுறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃப்ளேம் இருக்குல்ல, அந்த ஃப்ளேமை வந்து ஓப்பன் பிளேஸில் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஓப்பன் பிளேஸில் வச்சா என்னாகும், காற்று இருக்கும், காற்றடிக்கும், காற்றடிக்கிறதுனால என்னாகும், அந்த ஜோதி வந்து இப்போது ஆடிண்டே இருக்கும், அதாவது அநேர அளவுக்கு காற்று இல்லை, ஆனால் கொஞ்சம் காத்திருக்கு அப்படின்னா அந்த ஜோதி வந்து ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும் இப்படி அப்படி. ஸோ எந்த டைரெக்ஷனில் காத்தடிக்கிறதோ அந்த டைரெக்ஷனாக அது வந்து இப்படி மூவ் ஆகும் இல்லையா. இப்போ எந்த டைரக்ஷனுக்கு அது மூவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து காற்று வந்து டிசைட் பண்ணும். அது மாதிரி மெடிடேஷனில் நம்மளுடைய தாட்ஸ் எப்படி அப்படின்னா இந்த தீபம் மாதிரி தாட்ஸ் என்ன ஆகிறது, இங்கேயும் அங்கேயும் ஃப்ளிக்கர் ஆகிறது. எது வந்து எதை பற்றி நான் தியானம் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது ரிலேட்டடாக தான் இப்போது தாட்ஸை வந்து நான் ஜென்ரேட் பண்ணுறேன். பட் என்ன ஆகிறதுனா இது மாதிரி சிமிலர் தாட்ஸையே ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னால் வந்து இப்போது முடியலை, அந்த ஃபோக்கஸை ரீட்டெயின் பண்ணுறதுக்கு இப்போ எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்
சம்மந்தமே இல்லாமல் வேற ஒரு தாட்டு அதுக்குள்ளே வந்து வந்துடுறது. எனக்கு தெரியாமலேயே அது ஆக்சுவலாக நடந்துடுறது. நான் வேணும்ட்டு வேறு ஏதோ தாட்டை வந்து இப்போ நான் ஜென்ரேட் பண்ணணும்லாம் நினைக்கல, ஆனால் எனக்கு தெரியாமலேயே வேற ஒரு தாட்டு வந்துடுறது. இப்போ சப்போஸ் வந்து நான் வந்து இந்த நெக்ஸ்ட் இயர் இங்கெல்லாம் போகணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். பில்கிரிமேஜ் டூர் போகணும் அப்படின்னு பிளான் போடுறேன், என்னெல்லாம் இடத்துக்கு போகணும் அப்படின்னு வந்து லிஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இமீடியட்டாக தாட் எங்கே போகும் அப்படின்னா, இந்த இடத்துக்கெல்லாம் போகணுன்னா எவ்வளோ செலவாகும், சரி யாரெல்லாம் நாம் வந்து கூட்டின்ட்டு போகலாம், இவாளெல்லாம் கூட்டின்ட்டு போனால் பிரச்சனை இல்லை, இந்த பர்சனெல்லாம் கூட்டின்னு போனால் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி அந்த பர்சன் கிட்டே போய் அந்த பர்சன் ரிலேட்டடாக நம்மளுக்கு ஏன் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு அப்படியே போகிறதில்ல. அப்போ என்ன ஆகிடுறது, நான் எதுக்காக வந்து பிளான் போடுறதுக்கு தான் உட்காந்தேன், பிளானை கூட என்னால் ப்ராப்பராக போட முடியாமல் போயிடும். அப்போ எனக்கே தெரியாமல் அது எங்கெங்கெல்லாமோ வந்து இப்போது இழுத்துண்டு போயிடுறது. அப்புறம் தான் திடீர்னு நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும், ஓ நம்ம வந்து இப்போ நமக்கு வருதுல்ல, ஓ கிளாஸ் கேட்டுருக்கோம்ல நம்ம அப்படின்னு, ஏன்னா என்ன பண்ணிவிடுவோம், டக்குன்னு எங்கெங்கெல்லாமோ போயிட்டு வந்துடுவோம்ல, டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும். சில பேர் லைட்டாக தூங்கிடுவா, அப்புறம் அச்சுச்சோ கிளாஸில் உட்காந்து தூங்குறோமே என்ன நம்மளை பற்றி என்ன நினைப்பா அப்படின்னு, பக்கத்தில் இருக்கிற ஒன்றுமே நினைக்க மாட்டான், ஏன்னா அவளும் வந்து தூங்கிடுவாள். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகிறது, மனசு வந்து அலைப்பாயறதுல, அதனால தான் அலைப்பாயற மனசு அப்படின்னு அதுக்கு பேர். ஸோ ஃப்ளிக்கரிங் மைண்டு, எதனால காற்றுனால எப்படி அந்த ஃப்ளேம் ஆடுறதோ அது மாதிரி எக்ஸ்டர்னல் விஷயங்கள்னால நம்மளுடைய மனசில் இருக்கிற தாட்ஸும் வந்து இப்படி அப்படி போகிறது. அப்போ இப்போ அந்த ஜோதி ஆடாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணினா ஜோதி ஆடாது, காற்று இல்லாமல் அதை நாம் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா. காற்று இல்லாமல் எப்படி பார்த்துக்கிறது, அது ஏதாவது ஒரு கேஸில் போட்டு என்க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், அதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டோம்னா அந்த தீபம் இப்போது ஆடாது. அது மாதிரி இந்த எக்ஸ்டர்னல் டிஸ்டர்பன்சஸ்லாம் இல்லாமல் நம்மளுடைய தாட்ஸை வந்து இப்போது ஸ்டடியாக ஒரே விஷயத்தை பற்றின சிமில்லர் தாட்ஸாக நாம் வந்து ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பேர் நிர்விகல்பக சமாதி அப்படின்னு பேர். அப்போ இந்த ஸ்டடியாக இருக்கிற ஃப்ளேமை இங்கே கிருஷ்ணர் வந்து நிர்விகல்பக சமாதிக்கு எக்ஸாம்பிளாக நமக்கு கொடுக்குறார். அப்போ நம்மளுடைய தாட்ஸ் எது ரிலேட்டடாக இருக்கணும்னு பார்த்தோம், அகண்டாக்கார விருத்தியாக இருக்கணும், ஆத்மா ரிலேட்டட் தாட்ஸ். அப்போ ஆத்மா தாட்டு ஸ்டடியாக என்னுடைய தாட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அது வந்து அனாகார விருத்தியை டிஸ்டர்ப் ஆகாமல் அது இருக்கணும். சரி, இப்போ தீபம்னா ஒரு கிளாஸ் என்க்ளோஷர் போட்டுடுறோம், எனக்கு என்ன என்க்ளோஷர் போடுறது, மைண்டுக்கு என்ன என்க்ளோஷர் போட முடியும், மைண்டை ஏதாவது ஒரு கிளாஸ் கேஸ்குள்ளெல்லாம் போட்டு அடைக்க முடியுமா, என்ன என்க்ளோஷர் அதுக்கு, வைராக்கியம் அண்ட் பக்தி. அதை பற்றி கிருஷ்ணரே வந்து பின்னாடி நமக்கு சொல்ல போகிறார், அபியாசேன துகம் தேய வைராகியேனச்ச கிரஹியதே அப்படின்னு சொல்ல போகிற. இப்போ வந்து கவலை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, கவலை அப்படிங்கிறது ஏன் நமக்கு ஏற்படுறது, பயம் அதனால ஏற்படுது. எதை பற்றின பயம் நமக்கு, எதை பற்றின பயம், ஃப்யூச்சரை பற்றின பயம், அதாவது ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கான தைரியமின்மை தான் கவலையாக எக்ஸ்ப்ரெஸ் ஆகுது. இல்லை ரெண்டு டைப் ஆஃப் ஃப்யூச்சர் இருக்குது ஆக்சுவலி, கரெக்டாக ரெண்டு டைப் ஆஃப் ஃப்யூச்சர், ஒன்று ஆக்சுவலாக நமக்கு நடக்க போகிறது, இன்னொன்று இமேஜினேஷன் கற்பனை. ஒரு கோட்டை கட்டுவோம் பாருங்கள், நம்ம இமேஜினரி ஃப்யூச்சர். இப்போ நிறைய பேருக்கு வந்து வயசானவளுக்கெலாம் வந்து எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா, ஏன்னா பசங்கள்லாம் இங்கே இல்லை, இங்கேயோ இருக்கா இல்லை வெளியூரில் இருக்கா, ஒன்றுமே இருக்காது, நல்லா தான் இருப்பாள், இப்போ ஹெல்த்தியாக தான் இருப்பாள், ஆனால் என்ன பயம் இருக்கும், ஏதாவது ஒன்று ஆயிடுத்துனா
அப்போ அந்த ஃப்யூச்சரை ஃபேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், ஃப்யூச்சரை பற்றின பயம் உனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீ என்ன பண்ணிவிடுவோ, என்கிட்ட சரணாகதி பண்ணு, நான் உனக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறேன்னு சொல்கிற, சரண்டர் டு மீ, நான் உனக்கு தைரியத்தை கொடுக்குறேன். இன்னொரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா ராகா, அட்டாச்மெண்ட். நான் இல்லைனா, எனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுத்துன்னா என் ஃபேமிலியை யார் பார்த்துப்பா? கிருஷ்ணர் இங்கே என்ன சொல்கிறார், நீ இல்லைன்னா தான் உன் ஃபேமிலி இன்னும் நன்னாக இருக்கும், உன்னை விட நான் சூப்பராக பார்த்துப்பேன், என்கிட்ட உன்னுடைய ஃபேமிலியை கொடுத்துடு அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எப்போ எல்லாம் உங்களுக்கு நான் தான் என் குடும்பத்தை தாங்கினேன் அப்படின்னு ஒரு தாட் வருதோ, இமீடியட்டாக என்ன, நம்ம இல்லைன்னா இன்னும் எல்லாரும் பெட்டராகவே அவளோட லைஃப்லாம் இருக்கும்னு நீங்கள் ஒரு தாட்டை போட்டுட்டீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த மாதிரியான தாட்டே வந்து ஜெனரேட் ஆகாது. இப்போ நம்மளை யார் காப்பாற்றுறா, பகவான் தானே காப்பாற்றுறோம். நம்மளோட விஷயம்னு வரும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் நம்மளை காப்பாற்றலை, நம்மளோட விஷயம்னு வரும்போது பகவான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கார், ஏதோ நம்ம வாழ்க்கை ஓடுறது. ஆனால் நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்னு வரும்பொழுது நான் தானே அவளை காப்பாற்றுறேன் அப்படின்னு இப்போ மாற்றி போட்டுடுவோம் இல்லையா. கிருஷ்ணர் என்ன சொல்கிறார், அவளையும் நான் தான் காப்பாற்றுறேன், உன்னை எப்படி நான் காப்பாற்றுறேனோ அதே மாதிரி தான் அவளையும் நானே காப்பாற்றுறேன், நீ ஒன்றுமே பண்ண வேண்டாம், என்கிட்ட உன்னுடைய ஃபேமிலி எல்லாத்தையும் கொடுத்துடு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பக்தி அண்ட் வைராக்கியம் அப்படிங்கிற என்க்ளோஜர் மூலமா நாம் மைண்டை வந்து இப்போது ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நீ வாத ஸ்தகா, வாத்தன காத்து, நீ வாத்த அப்படின்னா காத்து இல்லாமல் இருக்கிற தீபகா, ஸ்தகானா இருக்கிறதுன்னு அர்த்தம். காத்து இல்லாமல் தீபம் எப்படி இருக்குது, ஸ்டடியாக எப்படி இருக்கோ யதா அப்படி. ந ஈங்கத்தே, ஈங்கத்தே அப்படின்னா அசையாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம், ந ஈங்கத்தேன்னு அசையாமல் இருக்கிறது அப்படின்னு அர்த்தம், ஈங்கத்தேன்னு ஆடுறதுன்னு அர்த்தம். ஸோ காத்தில்லாத இடத்துல எப்படி தீபம் ஆடாமல் இருக்கோ, சா உபமா ஸ்மிருதா, அப்போ இந்த தீபம் வந்து ஒரு உபமானம் அப்படின்னு சொல்கிறார், எக்ஸாம்பிள், ஒரு மாடல், எதுக்கு, யத சித்தஸ்ய, டிசிப்ளின்டு மைண்டுக்கு இந்த ஆடாமல் இருக்கிற தீபம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ வெளி விஷயங்கள்லேருந்து வித்ரா பண்ண மைண்டுக்கு இந்த தீபம் வந்து ஒரு எக்ஸாம்பிள். இப்போ அந்த டிசிப்ளின்டு மைண்ட் என்ன பண்ணுறது, ஆத்மனஹா யோகம் யுஞ்சதா, அந்த மைண்ட் இப்போ என்ன பண்ணுறதா, ஆத்ம தியானத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஆத்மனஹா தியானம், ஆத்ம தியானம், யுஞ்சதானா ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு அர்த்தம். அப்போ ஆடாமல் இருக்கிற தீபம் வந்து அந்த ரிஸ்ட்ரெயின்டு மைண்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இங்கே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார். அப்படி இருந்தால் அதுக்கு பேர் சமாதி, ஸ்டடியாக இருந்தால் அதுக்கு பேர் சமாதி. ஸோ தியான ஸ்வரூபத்தை பற்றி இந்த ரெண்டு ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் வந்து நமக்கு சொன்னார், 18 and 19. பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் 20, 21, 22, 23 இது எல்லாத்தையும் வந்து இந்த தியானத்தினால நமக்கு என்ன கிடைக்கும் அதை பற்றி கிருஷ்ணர் சொல்ல போகிறார். ஸோ கல்மினேஷன் ஆஃப் தியானம், நிர்விகல்பக சமாதி, அதை பற்றி தான் நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் சொல்கிறார். ஸோ இங்கே என்ன நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த நிர்விகல்பக சமாதி அப்படிங்கிற வார்த்தையும் நமக்கு பயமுறுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால், பயப்படுறதுக்கெலாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. எந்த ஃபீல்டில் வேணும்னாலும் இந்த நிர்விகல்பக சமாதி இஸ் பாசிபிள் அப்படிங்கிறத நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா இது வந்து ரெகுலராக நாம் கோத்ரூ பண்ணுறது தான். இப்போ கவலைன்னு வச்சுக்கோங்களேன், கவலைப்படுறேன்னு வச்சுக்கோங்க, இப்படியே யோசிச்சுட்டே இருந்தேன்னா உங்களை யாராவது கூப்பிட்டா கூட என்ன பண்ணுவீங்க, அப்போ என்ன பண்ணிட்டுருக்கேன் நீங்கள், கவலையில் நிர்விகல்பக சமாதி பண்ணிட்டுருக்கேள் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த நிர்விகல்பக சமாதிங்கிறது புதுசான ஒரு விஷயம்லாம் கிடையாது. எதில் ஒன்றுத்தில் ரொம்ப உள்ள அப்படியே மூழ்கி போயிட்டோமோ, இப்போ வந்து கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்ப்பால்ல, லாஸ்ட் பால் 6 அடிக்கணும்,
அப்படின்னு இருந்ததுன்னா அப்படியே இந்த சோஃபாவோட எட்ஜுக்கெலாம் உட்காந்துட்டு அப்படியே அது உள்ளே போயிடுவா. யாராவது கூப்பிட்டா கூட அவளுக்கு காதிலேயே விழாது. அப்படின்னா என்ன, கிரிக்கெட்டில் கிரிக்கெட் பார்க்கறதில் நிர்விகல்பக சமாதி. எந்த ஃபீல்டில் வேணும்னாலும் இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதை மெடிடேஷனில் நாம் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கிருஷ்ணர் வந்து இங்கே நமக்கு சொல்லிட்டுருக்கார். ஸோ இப்படி பண்ணினா என்ன நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பின்னாடி வரப்போகிற ஸ்லோகங்களில் சொல்ல போகிறார். ஏழு டெஃபினேஷன்ஸை நம்மளுக்கு கிருஷ்ணர் வந்து கொடுக்க போகிறார். அதை வந்து நாம் நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.